சுயஉதவி குழுக்களின் உற்பத்தி பொருட்காட்சி 10ஆம் தேதி துவங்குவதாக அமைச்சர் ராஜவேலு தகவல். மீனவர்களின் பேச்சுவார்த்தை நடைபெறாவிட்டால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம். தேசிய மீனவர் பேரவைத் தலைவர் இளங்கோ எச்சரிக்கை. மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற திமுக விரைவில் போராடும். இளைஞரணி முன்னாள் அமைப்பாளர் சிவா பேச்சு. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் பிப்டிக் அலுவலகத்தை முற்றுகை. சேர்மன் அங்காளன் மீது புகார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் சுயஉதவி குழுக்களின் உற்பத்தி பொருட்களை கொண்டு பொருட்காட்சியை வரும் 10ஆம் தேதி முதல் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மேம்பாட்டுக் கழகம் நடத்த இருப்பதாக அமைச்சர் ராஜவேலு தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் பொருட்கண்காட்சி மற்றும் விற்பனை மேளா 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. முதல்வர் ரங்கசாமி பொருட்கண்காட்சி மற்றும் விற்பனை மேளாவை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றுகிறார். நல மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு தலைமையிலும் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், அரசு செயலர் விவேக் பாண்டி, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மேம்பாட்டுக் கழக தலைவர் பாலமுருகன் ஆகியோர் முன்னிலை வகிக்க உள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் ராஜவேலு, இந்த பொருட்கண்காட்சி மற்றும் விற்பனை மேளா கடந்த ஆண்டை விட கூடுதல் எண்ணிக்கையான 147 விற்பனை கூடங்கள் மிக பிரமாண்டமாக அனைத்து பாதுகாப்பு வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது என்றார். இந்த கண்காட்சியின் மூலமாக நம்முடைய பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை மேம்பாட்டுக் கழகத்தின் மூலமாக கடன் பெற்றிருக்கின்ற அவருடைய பொருட்களை, உற்பத்தி செய்த பொருட்களை எப்படி விற்பனை செய்வது என்பதை அவர்களுக்கு அவர்களுடைய மன ரீதியாக ஒரு போராட்டங்கள் ஏற்பட்டிருந்தது. அந்த அவருக்கு உற்பத்தி செய்த பொருட்களை அவருடைய வளர்ச்சிக்கு இந்த கண்காட்சியை நாங்கள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றோம். இந்த கண்காட்சியின் மூலமாக உற்பத்தி செய்யப்பட்டிருந்த பொருட்கள் கடன் பெற்றவர்கள் வசதிகளுக்கு ஏற்றவாறு இந்த பொருட்களை இந்த கண்காட்சியின் மூலமாக விற்பனை செய்ய உதவிகராக இருக்கும் என்ற அடிப்படையில் கழகத்துடைய தலைவர், மேலாண் இயக்குனர் மற்றும் அச்சார்ந்திருக்கின்ற மேலாளர், சார்ந்திருக்கின்ற பணியாளர்கள்லாம் ஒன்றிணைந்து இந்த கண்காட்சி ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்படுகின்றோம். கண்காட்சியில் வீட்டு உபயோகப் பொருட்கள், கல்வி உபகரணங்கள், அத்தியாவசிய பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், கைவினைப் பொருட்கள், ஓவியங்கள், சிற்பங்கள், மண்பாண்டங்கள், பரிசு பொருட்கள், குழந்தைகள் விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் அரிதான வெளி மாநில பொருட்கள் போன்றவைகள் பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இப்பொருட்கண்காட்சி வருகின்ற 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறவுள்ளது. சிறப்பு ஏற்பாடாக மாலை 7 மணி முதல் 9 மணி வரை பல்வேறு கலை நிகழ்ச்சியான இசை நிகழ்ச்சிகள், நாட்டியங்கள், நடனம், ஆடல் பாடல் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வரும் 20ஆம் தேதி இலங்கை இந்திய மீனவர்களின் பேச்சுவார்த்தை நடைபெறாவிட்டால் நாடாளுமன்ற தேர்தலை தமிழக புதுச்சேரி மீனவர்கள் புறக்கணிப்பார்கள் என்று தேசிய மீனவர் பேரவைத் தலைவர் இளங்கோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 27ஆம் தேதி டெல்லியில் தமிழக புதுச்சேரி மீனவர்கள் சார்பில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து பேசிய போது ஜனவரி 20ஆம் தேதி இலங்கை இந்திய மீனவர்களின் பேச்சுவார்த்தை நடைபெறும் என கூறினார். ஆனால் இது தொடர்பாக புதுச்சேரி அரசும் தமிழக அரசும் எந்த தகவலையும் வெளியிடவில்லை என்று குற்றம் சாட்டினார். வரும் 20ஆம் தேதி மீனவர்களின் பேச்சுவார்த்தை நடைபெறாவிட்டால் வரும் நாடாளுமன்ற தேர்தலை தமிழக புதுச்சேரி மீனவர்கள் புறக்கணிப்பார்கள் என்றும் இளங்கோ எச்சரித்தார். புதுச்சேரியின் மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற திமுக போராட்டத்தில் ஈடுபடும் என்று இளைஞரணி முன்னாள் அமைப்பாளர் சிவா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில திமுக இளைஞரணி கூட்டம் கருவடிக்குப்பம் சிவா விஷ்ணு மஹாலில் நடைபெற்றது. திமுக முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் முதல்வர் ஜானகிராமன், இளைஞரணி அமைப்பாளர் யூனுஸ்,
முன்னாள் எம்பி திருநாவுக்கரசு, திமுக பொருளாளர் ராஜாராமன், நிர்வாகிகள் நளினி சாரங்கம், வீரராகு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தமிழ் புத்தாண்டின் தொடக்க நாளான தைப்பொங்கல் திருநாளை எழுச்சியுடன் கொண்டாடும் சமத்துவ பொங்கலை புதுவை முழுவதும் கொண்டாடுவது என்றும், திருச்சியில் நடைபெறும் திமுக மாநாட்டில் திமுக இளைஞரணி சார்பில் வெள்ளை சீருடையுடன் 5,000 பேர் பங்கேற்பது, மாநாட்டின் சிறப்புகளை விளக்கி மாநிலம் முழுவதும் துண்டு பிரசுரங்கள், சுவர் விளம்பரங்கள் செய்வது என்பது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் எம்எல்ஏ சிவா, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் என்ஆர் காங்கிரஸ் அரசு மக்களை ஏமாற்றி வருவதாகவும், ஏழை விவசாயிகள் நலனுக்காக துவங்கப்பட்ட பாசிக், பாப்ஸ்கோ போன்ற நிறுவனங்களை மது விற்பனை மையங்களாக மாற்றுவது கண்டிக்கத்தக்கது என்றும் கூறினார். மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற திமுக விரைவில் போராட்டத்தில் ஈடுபடும் என்றும், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்காமல் முடங்க செய்யும் காங்கிரஸ் கட்சிக்கு வரும் தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்றும் முன்னாள் எம்எல்ஏ சிவா எச்சரித்தார். பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பிப்டிக் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். பிப்டிக் நிறுவனத்தில் 8 ஆண்டு காலமாக பணியாற்றி வந்த தினக்கூலி ஊழியர்கள் 95 பேர் தங்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி இவர்கள் அனைவரும் திடீரென பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனால் அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் மீண்டும் வேலை கேட்டு போராட்ட களத்தில் இறங்கியுள்ளனர். செவ்வாய்க்கிழமை காலை இவர்கள் பிப்டிக் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை மீண்டும் பணியில் சேர்க்க முதல்வர் ரங்கசாமி தலையிட்டும் பிப்டிக் தலைவர் அங்காளன் தட்டி கழித்து மறைந்துவிட்டார் என்று பிப்டிக் ஊழியர்கள் சங்க தலைவர் வீர இளங்கோ குற்றம் சாட்டியுள்ளார்.